முதல் வாசகத்திலே நாம் வாசிய கேட்டோம். ராயப்பர் சொன்னார், இயேசுவின் நாமத்திலே எழுந்து நட. அவன் எழுந்தான், நடந்தான். கரங்களை தட்டி நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். எல்லாருமாய் கரங்களை தட்டி. பிரியமானவர்களே, இதைத்தான் நம் ஆண்டவர் இயேசு யோவான் நற்செய்தியிலே 14 அதிகாரத்திலே மீண்டும் மீண்டும் சொல்லுவார், என் நாமத்தை சொல்லி ஜெபியுங்கள். எரேமியா புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம், 33:3 வசனம், என்னை நோக்கி கூப்பிடு. திருப்பாடல் 50:15 வாசிக்கிறோம், உன் ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு. திருப்பாடல் 91:14 நாம் வாசிக்கிறோம், என் பெயரை அறிந்து கொண்டால் உனக்கு நான் பாதுகாப்பு கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இதைத்தான் திருத்தூதர்கள் செய்தார்கள், இதைத்தான் ஆண்டருடைய திருத்தூதர்கள் செய்தார்கள். ஒரு முறை அவங்க ஆண்டருடைய வார்த்தையை போதிக்க சென்ற போது இயேசுவின் பெயரை சொல்லுகிறார்கள். இயேசுவின் பெயரை சொன்னவுடன் என்ன நடந்தது? லூக்கா நற்செய்தி 10:17 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், சந்தோஷமாக சீடர்கள் திரும்பி வராங்க. திரும்பி வந்து இயேசுவை பார்த்து, இயேசுவே, உம் பெயரை சொன்னால் பேய்கள் ஓடுகிறது என்று சொல்லி அவர்கள் மகிழ்ந்து போனார்கள். கரங்களை தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இயேசுவின் பெயரை சொன்னால் பேய்கள் ஓடும். நம்பிக்கையோடு கரம் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். Praise the Lord. ஆங்கிலத்திலே விவிலி அறிஞர் அருமையாக சொல்லுவா, இயேசுவின் நாமத்தை சொன்னால் devils are powerless. அதுக்கு பவரே கிடையாது. அப்ப இயேசுவுக்கு முன்னால் சாத்தானுக்கு பவரே கிடையாது, சக்தியே கிடையாது. அதைத்தான் மார்க் நற்செய்தியிலே 16:17 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், என் பெயரால் அவர்கள் பேய்களை ஓட்டுவார்கள், கொல்லும் அந்த நஞ்சுடைய பாம்பை மிதிப்பார்கள், ஒன்றுமே செய்யாது. அதைத்தான் திருத்தூதர் பணி 3:16 நாம் பார்க்கிறோம். அந்த எருசலேம் தேவாலயத்திலே இந்த முடமானவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டுட்டு இருக்கிறான். ராயப்பர் சொல்லுவா, நண்பா, என்னிடத்திலே வெள்ளியும் பொன்னும் கிடையா, என்னிடம் இருப்பதை நான் உனக்கு கொடுக்கிறேன். ராயப்பரிடம் என்ன இருந்தது? இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம். எனவேதான் ராயப்பர் சொன்னார், ஆண்டவரே, வாழ்வு தருகின்ற வார்த்தைகள் உம்மிடம் தாமே உள்ளன, நாங்கள் யாரிடம் செல்வோம்? அதைத்தான் நாம் பாடுகிறோம், இயேசுவே உந்தன் வார்த்தையார் வாழ்வு பலம் பெறுமே, நாளுமே அன்பு பாதையில் கால்கள் நடந்திடுமே. அப்ப இயேசுவின் வார்த்தையால், இயேசுவின் நாமத்திலே எல்லாம் கூடும், எல்லாம் கூடும். எத்தன் ராயப்பர் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், யாரிடம் செல்வோ மீறைவா வாழ்வு தரும் வார்த்தை எல்லாம் உம்மிடம் அன்றோ உள்ளனே, யாரிடம் செல்வோ மீறைவா. இதைத்தான் அந்த புறவினத்து தலைவன் இயேசுவை பார்த்து சொன்னான், உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். புறவினத்து தலைவனுடைய விசுவாசத்தை பாருங்கள். இயேசுவை பார்த்து, ஐயா, உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொல்லும். தான் மீண்டும் சொல்லுவா, மனதொருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே. நம் ஆண்டவர் மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவர். அதைத்தான் பேதுரு சொன்னார், இயேசுவின் நாமத்திலே எழுந்து நட. திருத்தூதர் பணி 3:6 வசனத்திலே வாசிக்கிறோம், ராயப்பர் இதைத்தான் சொல்லுகிறார், இயேசுவின் பெயரால் எழுந்து நட. இன்னைக்கு முதல் வாசகத்துல அதைத்தான் சொல்லுகிறார், இயேசுவின் பெயரால் எழுந்து நட. அப்போது என்ன நடக்கிறது? இன்னைக்கு சுகம் கிடைக்கிறது. அது மட்டுமல்ல, பிரியமானவர்களே, திருத்தூதர் பணி 4:12 வாசிக்கிறோம், இயேசுவால் மாத்திரமே இந்த உலகத்திற்கு மீட்பு,
வேறு யாராலையும் கிடையாது. கரங்களை தட்டி நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எல்லாருமாய் இயேசுவால் தான் நமக்கு மீட்பு. ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 10:13 வாசிக்கிறோம், இந்த இயேசுவால் தான், அவருடைய சிலுவை மரணத்தால் தான், அவருடைய உயிர்த்தெழுதலால் தான் நாம் மீட்பை பெற்றுக்கொண்டோம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 1 கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகம் 6:11 நாம் வாசிக்கிறோம், இதோ இயேசுவின் பெயரால் நாம் கழுவப்பட்டு தூய்மையாக்கப்படுகிறோம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அப்ப இயேசுவின் பெயரை சொன்னால் தான் நம் பாவங்கள் கழுவப்படும், நாம் தூய்மையாக்கப்படுவோம். நாம் தூய்மையாக்கப்பட்டால் நமக்கு விடுதலை உண்டு, நமக்கு வெற்றி உண்டு. எனவே தான் கொலோசியருக்கு எழுதிய திருமுகம் 3:17 பவுலடியார் அருமையாக சொல்லுவார், அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாக தந்தையாம் கடவுளுக்கு மாட்சி செலுத்துங்கள். அதைத்தான் நம்முடைய அம்மா பெரியநாயகி தாய் கன்னி மரியாள் இயேசுவின் தாய் தன் சீடர்களை பார்த்து, இயேசுவின் சீடர்களை பார்த்து அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். பணியாளர்களை பார்த்து நம்பிக்கையோடு சொல்லுகிறார், அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். அதைத்தான் பவுலடியார் சொல்லுகிறார், நீங்கள் எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து. காலையில் எழுந்த உடனே பிதாசுதன் போடுங்க, சாப்பிடும் போது பிதாசுதன் போடுங்க, வீட்டை விட்டு வெளியில் போகும்போது பிதாசுதன் போடுங்க, பைக்கில் காரில் போகும்போது பிதாசுதன் போடுங்க, வயலுக்கு போகும்போது பிதாசுதன் போடுங்க, பிள்ளைங்க படிக்கிறதுக்கு முன்னாடி பிதாசுதன் போட சொல்லுங்க, எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி பிதாசுதன் போட சொல்லுங்க. அதைத்தான் புனித அந்தோணியார் செய்தார். விஷத்தை கொடுத்த போதும் தந்தை மகன் தூய் ஆவி இந்த சிலுவை அடையாளம் வரைந்து அந்த விஷத்தை சாப்பிடுகிற போது அது கூட ஒன்றும் செய்யவில்லை. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எல்லாருமா கரங்களை தட்டி நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இதோ கொல்லும் நஞ்சை நீங்கள் உண்டாலும் ஆண்டவருடைய சிலுவை அடையாளத்தை வரைந்து இயேசுவின் பெயரால் நீங்கள் எதை செய்தாலும் உங்களுக்கு மாட்சி உண்டு. அதைத்தான் அப்போஸ்தலர் பணி புத்தகம் 9:33 நாம் பார்க்கிறோம். 8 ஆண்டுகளாக அந்த ஐயனே படுத்த படுக்கையாக இருக்கிறார். மருத்துவர்களை பார்க்கிறார்கள், உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் பார்க்கிறார்கள், ஒன்றும் நடக்கல. ஆனால் 8 ஆண்டுகளாக படுத்து கிடந்த அவனை பார்த்து ராயப்பர் சொன்னார், இயேசுவின் பெயரால் இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொன்னார். அவன் படுக்கையை சுருட்டி கொண்டு எழுந்து நடந்து ஆண்டவருக்கு சாட்சி சொல்லுகிறான். பிரியமானவர்களே, இந்த கோணாங்குப்பம் பெரிய நாயகி அன்னையினுடைய ஆலயத்தில் இயேசுவின் நாமத்தை நம்பி வந்திருக்கிறோம். அன்னை மரியாள் தன் கரத்திலே தாங்கி இருக்கிற அந்த குழந்தை இயேசுவை, அந்த இயேசுனுடைய நாமத்தை நம்பி வந்திருக்கிறோம். இயேசுவை நம்பி வந்தவர்கள் ஒருபோதும் கைவிடப்படா. அந்த இயேசுவின் நாமத்திற்கு விண்ணவரும் மன்னவரும் மண்டியிடுவர். அந்த இயேசுவின் நாமத்தை அறிக்கையிட்டாலே போதும், எத்தனை முறை சொல்ல முடியுமோ இயேசுவே என்று சொல்லி பாருங்கள். அதிகாலையிலிருந்து நீங்கள் உறங்க செல்லுகிற வரை இயேசுவின் பெயரை சொல்லி பாருங்கள். உங்களுடைய நாவு எப்போதும் இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. நீங்கள் எதை சொன்னாலும் முதல் வார்த்தை இயேசுவாக இருக்க வேண்டும். நீங்கள் எதை செய்தாலும் முதல் வார்த்தை இயேசுவாக இருக்க வேண்டும். நீங்கள் எந்த நல்ல காரியம் செய்தாலும், உங்களுக்கு எந்தெந்த செயல்பாடுகள் வெற்றியாக மாற வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ இயேசுவின் பெயரை சொல்லி பாருங்கள். உங்களுக்கு விடுதலை உண்டு, உங்களுக்கு வெற்றி உண்டு. ஆகவே இயேசுவின் நாமத்தில் எல்லாம் கூடும். ஆக இயேசுவின் நாமத்தில் நீங்கள் எதை செய்தாலும் உங்களுக்கு வெற்றி உண்டு என்பதைத்தான் இன்றைய வாசகம் நமக்கு அறிவுறுத்துகிறது. இயேசுவை நம்பாதவர்கள் இயேசுவை விட்டு விலகி சென்றார்கள். ஆனால் இயேசுவை நம்பி நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவரை நம்புகிறவர்கள் ஒருபோதும் கைவிடப்படா. இந்த உணர்வோடு நாம் அனைவரும் எழுந்திருப்போம். எழுந்து நின்று இதோ இயேசுவின் நாமத்திலே நம்பிக்கையோடு நாம் ஜெபிக்கப் போகிறோம். எல்லாருமா எழுந்திருப்போமா? எழுந்து நின்று ரெண்டு கரங்களை மேலே உயர்த்துவோம். கண்களை மூடுவோம். கண்களை மூடி கரத்தை மேலே உயர்த்துவோம். இதோ ராயப்பர் சொன்னது போல இயேசுவின் பெயரால் எழுந்து நட.
நம்மெல்லாருமாய் கரம் உயர்த்துவோம். இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்க போகிறோம். உனக்கு என்ன தேவையோ, உன் குடும்பத்து உன் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ, இதோ இந்த நாளிலும் கூட மாதா தொலைக்காட்சி வழியாக, இந்த லூர்து டிவி வழியாக எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவருடைய நாமத்தை நம்பி பார்த்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலும் கூட அந்த குடும்பங்களில ஏதோ அதிசயம் நடக்கும்படியா, அற்புதங்கள் நடக்கும்படியா, ஏதோ நம்ம எல்லாருமாய் கரம் உயர்த்துவோம். கரம் உயர்த்தி இயேசுவே, இயேசுவே, இயேசுவே என்று சொல்லுவோம். இயேசுவின் நாமத்தை சொல்லுவோம். எத்தனை முறை சொல்ல முடியுமோ உரத்த குரல் எழுப்பி இயேசுவை நோக்கி, இயேசுவே, 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 வாய திறந்து சொல்லுவோம். வெட்கப்படாத இயேசுவின் நாமத்தை சொல்ல வெட்கப்படாத ராயப்பரை போல இயேசுவின் மீது நம்பிக்கையோட உன் நோயை பார்த்து சொல்லு, உன் கஷ்டத்தை பார்த்து சொல்லு, உன் பிரச்சனையை பார்த்து சொல்லு, உன் கடன் பிரச்சனையை பார்த்து சொல்லு. உனக்கு இருக்கக்கூடிய தடைகள், இதோ அந்த ஹாரங்கள், சாத்தானின் அந்த ஹாரங்கள், எல்லா செய்வினை கோளாறுகள், எல்லா கட்டுகள், எல்லா மந்திரங்கள், எல்லா பில்லி சூனியங்கள், எல்லா நோய் நோக்காடுகள், இதோ இயேசுவின் நாமத்துல போ, போ, என்னை விட்டு போ, என் குடும்பத்தை விட்டு போ, என் நோய், இதோ தீராத வியாதிகள், தீராத வருத்தங்கள், பகை உணர்வுகள், கோபம், சினம், சீற்றம், ஆணவம் எல்லாம் இயேசுவின் நாமத்துல என்னை விட்டு போ. ஜெபிப்போம் எல்லாருமா கரமுயர்த்தி, இயேசுவே, 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 நாங்கள் யாரிடம் செல்வோம்? வாழ்வு தருகின்ற வார்த்தைகள் உம்மிடம் தாமே உள்ளன. அப்பாவும் அது மகிமைக்காக நாங்கள் எதை சொன்னாலும் எதை செய்தாலும் இயேசுவின் பெயரால் செய்து உமது மாட்சிமை காண ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இடு இணை இல்லாத நாமத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த கல்வாரி பலியை எல்லாமல்ல இறைவன் ஏற்றுக்கொள்ளும்படியாக சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர், தமது பெயரின் புரட்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவழி தனித்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக் கொள்வாராக. தூயவரான தந்தையே, புனித கோணாங்குப்பம் பெரியநாயகி அன்னையின் நினைவு நாளில் பேரின்பத்துடன் உமக்கு அளிக்கும் எங்கள் தாழ்மையின் காணிக்கையை ஏற்றும் கிறிஸ்துவின் பலியோடு இணைக்க பெற்ற நாங்கள் இவ்வுலக ஆறுதலையும் நிலையான மீட்பையும் பெற்றுக்கொள்ள அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இரு